ஸோ இது வந்து மூவி தான், ஜஸ்ட் ஆக்டிங்காக அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் எதுவும் தப்பு எதுவும் கிடையாது. உண்மை சம்பவம் அது, இப்போ அந்த மூவி பார்த்தனால தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ஸோ இன்னும் வந்து அந்த மாதிரி பீப்புளெலாம் வந்து ரொம்ப நம்ம நல்லா பார்த்துக்கணும், ட்ரீட் பண்ணணுன்றது வந்து அந்த மூவி பார்க்கும்போது தான் தெரியுது, இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது. ஸோ இந்த மாதிரி யாராவது ரியல் இன்சிடெண்ட் வந்து எடுத்து நம்ம ஆக்டிங் பண்ணும்போது தான் தெரியுமே தவிர, ஸோ இதில் பண்ணுறது சரி தப்புன்றது எதுவும். சூர்யாவை அடிக்கிறவங்களுக்கு 100,000 சொல்லியிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க அவர் பயப்படுறது? 100,000ன்றது சூர்யாவுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு, அட்லீஸ்ட் 1 crore அப்படின்னா கூட யாராவது எஃபர்ட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சூர்யா பக்கம் தான் நிற்பேன் ப்ரோ. இந்த விஷயம் வந்து முழுக்க முழுக்க அவங்க ஒரு அரசியல் சார்ந்து செயல்பட ட்ரை பண்ணுறாங்க, இதை அரசியலாக பார்க்குறாங்க. அதில் வந்து இன்றைக்கி அவர் கொடுத்துருக்க அந்த ஒரு ட்வீட்லேயே தெளிவாக பதில் சொல்லிட்டார். அது என்னன்னா, ஒரு கலைஞன் வந்து இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து மட்டும்தான் காட்ட முடியும். அதே மாதிரி அவர் எடுத்து காட்டிட்டாரு, அதை அரசு தான் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டாரு, அதை அரசு செயல்படுத்துகிறாங்க. ஸோ இதில் சம்மந்தமே இல்லாமல் அந்த விஷயம் வெளியும் தெரியக்கூடாது, அரசு வந்து அந்த விஷயத்துக்கு கண்காணிக்கவே கூடாதுன்ற அளவுக்கு அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க, அவ்வளோதான். தன்னோட அவங்களோட வேலைகள் எதுவுமே இல்லை. ஸோ தன்னோட இருப்பு, நான் அந்த ஒரு ஆள் இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவும், வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு அரசியலுக்காக அதை பண்ணுறாங்களே தவிர அதில் வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம சூர்யா பக்கம் நிற்கிறது தான் வந்து தார்மீகமான நியாயம்னு நினைக்கிறேன், அப்படி இருக்கிறது தான் சரியானது. அவர் வன்முறை, அவர் வந்து அந்த ஏதாவது ஒரு நிறைய சட்டங்கள் இருக்குங்க, அவரை தயவு செஞ்சு பிடிச்சி உள்ளே தான் வைக்கணும், அதை வச்சுட்டே அதை ஃப்ளாஷ் நியூஸ் ஆக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆனால் தான் அவங்களுக்கு அது புரியும், ஓ நம்ம இப்படி அசால்ட்டாக பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு. அது ஒரு கலைஞனா இவங்க நேராக வந்து பார்த்திங்கன்னா அடிப்பேன் அப்படின்னும் போது, மொத்த திரைக்கலைஞரும் இதை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து பேசி இது சம்மந்தமாக ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னும் போது, இவர்களுக்கு முன்னாடி அந்த கட்சி ஒன்றும் பெருசாக தெரியாது. ஏன்னா சாதிங்கிறது படித்த ஒருத்தவங்கிட்டேருந்து பட்டுன்னு அது மாதிரி விலக ஆரம்பிக்கும். அவன் படித்தது மட்டும் இல்லை, அவனுக்கான புரிதல் வந்துட்டாலே சமூகத்துலேருந்து அவன் கொஞ்சம் மெச்சூர்டியாக வந்து எல்லா விஷயத்துலையும் கடந்து வந்துடுவான். வெறும் அந்த சாதியை வச்சு மட்டுமே குழப்பம் நடத்துகிறவங்களால் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது, அவ்வளோதான் விஷயம். அவங்க அப்படியே போயிடுவாங்க, அவங்கள அப்படியே விட்டுலாம். எப்படி பார்க்குறீங்கண்ணா, பயப்படுவாருன்னு நினைக்கிறீங்க? இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்கும்? ஒரு தவறு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, எல்லாம் அவங்க பயப்படலாம், நம்ம ஐயோ இந்த தவறு பண்ணியிருக்கோமே அதை திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எந்த தவறுமே பண்ணல, இத்தனைக்கும் வந்து ஒரு சின்னதாக ஒரு காட்சி அதில் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னதால், அதையும் அவர்களோட மனது வந்து ஒரு வேளை பாதிக்கப்படுது அப்படின்னாலும் கூட நான் அதை எடுக்க தயாராக இருக்கின்ற மாதிரி மாற்றிட்டார். இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? இதுக்கு மேலேயே 5 crore கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு காசு தேவைப்படுது, அதுக்கு எதனால் ஒன்று பண்ணணும் ட்ரை பண்ணுறீங்க. அதே நேரத்தில் அவங்க இருப்பை நிலைநாட்டிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அதனால் சும்மா ஒரு கலவரம் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ இருக்கிற கட்டத்தில் அது முடியாது, இந்த ஆட்சியில் அது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நடந்தால் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும், நடக்கட்டும், அவங்க ட்ரை பண்ணி பார்க்கட்டும், கை வைக்கிறேன் அப்படிலாம் பேசுகிறாங்களே, அவங்கள வந்து நேராக வந்து போலீஸ்கிட்ட வந்து இதை பேச சொல்லுங்கள், கோரிக்கையை வந்து வைங்க, தியேட்டரை கொளுத்துவோம் அந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாருமே கோரிக்கையை வைங்க. அப்படி பேசும்போது டிஜிபி என்ன பண்ணுறாரு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அவங்க எதுவுமே பண்ணாமல் இருந்தால் நம்ம எல்லாருமே வந்து நார்மலாக அவர் மேலே புகார் அளிக்கலாம். இதனால சூர்ய பயந்துருவாருன்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக இல்லை. இது ரொம்ப சில்லி திங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மூவி ஆக்டிங் பண்ணுறது வந்து அதுதான் அவரோட ஜாப். லைக் அஸ் எ ஹீரோன்னா ஒரு மூவி ஆக்டிங் பண்ணுறது இட்ஸ் நார்மல் திங். ஸோ அதுக்காக வந்து த்ரிட்டன் பண்ணுவோம் இல்லை கொலை பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணுறது வந்து பீப்புள் ஏன் இப்படி இருக்காங்கன்ற மாதிரி பார்க்க தோணுதே தவிர அவரை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ப்ரோ சூர்யா பண்ணியிருந்த நியாயம் தான் ப்ரோ, அது வந்து தப்புன்னு எதுவுமே சொல்ல முடியாது. உண்மை இருக்கிறது தான் வெளிப்பட்டனால தான், தப்பாக எதுவும் சொல்ல கிடையாது. உண்மை சொல்லியிருக்காரு அவ்வளோதான், சூர்யா மேலே எந்த தப்பும் சொல்ல முடியாது. அது சூர்யா பயப்பட மாட்டேன். காலையில் ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்து சூர்யா வந்துட்டு அடிக்கிறவங்களுக்கு உதைக்கிறவங்களுக்கு 100,000 தர்றான், எப்படி பார்க்குறீங்க? அது சொன்னவங்கள தான் குறை சொல்ல முடியுமே தவிர நான் போனேன்னு சொல்ல முடியாது. அது அவங்களோட தப்பு, அது சூர்யா மேலே எந்த தப்பும் கிடையாது. சொல்லப்போனால் ருத்ரதாண்டவம் இந்த மாதிரியான படங்கள் எடுக்கும்போது ஜெய்பீமான படங்கள் எடுக்கலாம் அப்படின்றது தப்பு இல்லை, எடுக்கலாம். ஆனால் ஜெய்பீம் வந்து அது ஒரு ஜாதி படமே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வசதி இல்லாதவங்க வசதி இருக்கிறவங்க, இப்போ கூட அவங்க சொன்ன மூவியில் சொன்னாங்க பார்த்தீங்களா, ரியாலிட்டி அதுதான், கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, நல்லா ஹையஸ்ட்லேயும் இருக்காங்க. ஆமாம், உண்மையான சம்பவங்கள் தான், இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு அந்த மாதிரி சம்பவம்லாம். அது என்னன்னு சொல்கிறது, அது அவரோட டேலண்ட்டாக நம்ம சொல்ல முடியும். உண்மையாக வெளியே உணர்த்துறாரு அவள் தான், வெளியே சொல்ல வர்றாரு அவள் தான் அவர். ஆ பார்த்து வித்தியாசம் நிறையா இருக்குது ப்ரோ, இதுதான் நிறையா இருக்குது வித்தியாசம் இருக்குது.
லைக் இப்போ இருக்க செஞ்சுரியில் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களான்றது தெரியல. மேபி ரூரல் ஏரியாஸில் நம்ம போய் பார்த்தோன்னா அந்த மாதிரி லைக் ட்ரீட் பண்ணுறாங்களான்றது தெரியும், பட் இங்கே அந்த மாதிரி இல்லை. ஸோ அது பார்க்கும்போது அது இல்லை, அது மேபி ப்ரீவியஸாக இருந்திருக்கும் போல், பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும் போலன்ற மாதிரி தான் இருக்குது.